விமான போக்குவரத்து திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது விமான துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசினார் அப்போது விமான போக்குவரத்து துறையில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகள் குறித்து அவர் பட்டியலிட்டார் கொரோனா பாதிப்பு காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் அவர் விளக்கினார் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் விமானப் போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு விபத்து புலனாய்வு அமைப்பு ஆகியவற்றை சட்டப்பூர்வ அமைப்புகளாக மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சம் இரண்டு வருட சிறை தண்டனை அல்லது பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் அபாயகரமான பொருட்களை விமானத்தில் கொண்டு செல்லுதல் போன்ற குற்றத்திற்காக இத்தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் விதிகளை மீறுவோர் மற்றும் விமான போக்குவரத்து துறைக்கு சொந்தமான இடங்களில் கட்டடங்களை எழுப்புவோருக்கும் இச்சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

விமான நிலையங்களை தனியார் மயமாக்குவதன் மூலம் முதலாளித்துவம் பெருக வாய்ப்புள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் குறிப்பிட்ட ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் பிரபுல் பட்டேல் பேசியபோது இம்மசோதா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த போதிலும் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப ஒழுங்குமுறைகளை வகுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் இத்துறையில் தொழில்நுட்பவியலாளர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் அதை எவ்வாறு நிரப்புவது என்பது குறித்து இம்மசோதாவில் குறிப்பிடப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் விமான நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரபுல் பட்டேல் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் கூடுதல் விமான நிலையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் விமான போக்குவரத்து குறித்த மசோதாவை திமுக வரவேற்பதாக கூறிய அக்கட்சியின் உறுப்பினர் வில்சன் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட விமான நிலையங்களில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் அத்துடன் விமானப் போக்குவரத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்